நம்ம விரத வகையில் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது ஞாயிற்றுக்கிழமை விரதம் யார் இருக்க வேண்டும் என்றும், திங்கட்கிழமை விரதம் யார் இருக்க வேண்டும், அடுத்து திங்க ஞாயிற்றுக்கிழமைக்குரிய விசேஷங்கள் என்ன, திங்கக்கிழமையில் விரதம் இருப்பதால் ஏற்படும் விசேஷங்கள் என்பதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு வந்தோம். இதை மறுபடியும் நீங்கள் கேட்டு பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஓலைச்சுவடியில் வரக்கூடிய பரிகாரங்கள், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை விரதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் என்பது பொதுவாக எல்லாரும் கடைபிடிக்கிற விரதம் தான். அது வந்து சிலர் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவாங்க பொதுவாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் அப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறவங்க வந்து இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்றே சொல்லலாம். இதில் ஜாதகத்தில் அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம் பெறுகிறார், கடக ராசியில் அப்படின்னு கேட்டுங்கிறதான் நீச்சம் அடைகிறார். ஆடி மாத பிறப்பு, அதாவது ஆடி மாதத்தில் பிறந்தவங்க கேட்டால் பொதுவாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது மிக மிக சிறப்பை கொடுக்கும் என்றே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து அங்கே தான் கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் வந்து நீச்சம் ஆகிறார். செவ்வாய் பொதுவாகவே நீச்சமாகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் பலம் பெற்று இருக்க வேண்டும். அதே போல் ரொம்பவும் பலம் பெற்று இருக்கக்கூடாது, ஒரு சமமான ஒரு பலத்தை பெற்றிருந்தால் நல்ல ஒரு சுபிட்சமான நிலைமை அடையக்கூடியதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஒருவரோட ஜென்ம ஜாதகத்தில் நல்ல பலமான இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு அரசு உத்தியோகம், அரசாளி யோகம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாகவே வந்து செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த செவ்வாதோஷத்தை பற்றி நான் உங்களுக்கு பிறகு விளக்கமாக கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து விரதத்தை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக செவ்வாதோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ரெண்டு மூணு விதத்தில் நம்ம பார்க்கணும். அதையெல்லாம் இப்போ ஒரே விதத்திலே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. லக்னத்தை வச்சும் பார்க்கணும், சந்திரனை வச்சும் பார்க்கணும், சுக்கரனை வச்சும் பார்க்கணும். லக்னத்துலேருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தனித்து இருந்தால் மட்டும் தோஷம் என்றே சொல்லலாம். அதே போல் சந்திரனுக்கும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தனித்திருந்தால் மட்டும் தோஷம். அதுமாதிரி சுக்கரனுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தனித்திருந்தாலும் தோஷம் என்றே சொல்லலாம். இப்படி வந்து செவ்வாய் தோஷம் என்பது இப்படி தான் வந்து பார்க்கணும். செவ்வாய் கிரகத்தோடு வந்து மற்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சுபகிரகங்கள் பார்வை பெற்று இருந்தாலோ அதை செவ்வாய் தோஷத்தில் எடுக்கக்கூடாது. அதை விரிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து விரதத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஆடி மாதத்தில் பிறந்தவங்க அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு கொடுக்கும் என்றே கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் வந்து மிக விசேஷம் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தி திதி என்பது மிக மிக விசேஷம் என்றே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அங்கார சதுர்த்தி என்று சொல்லுவாங்க. இந்த அங்கார சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் அருகில் இருக்கும் முருகர் கோயிலுக்கு சென்று முருகரை வணங்கி அர்ச்சனை செய்து வழிபட்டோம் என்றால் செவ்வாய் நாள் ஏற்படும் பாதிப்புகள், சகோதர ஒற்றுமைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், திருமண தாமதம், இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே போல் வந்து செவ்வாய்க்கிழமைகளை வரக்கூடிய கார்த்திகை, பரணி, உத்தர நட்சத்திரம் இந்த நாட்களும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்று கூறியிருந்தால் நீங்கள் அந்த நாளில் வந்து செவ்வாய்க்குரிய பரிகார சாந்தி செய்து கொள்ளலாம், முருகரை வழிபடலாம், வழிபட்டு முருகர் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யலாம். சிலர் காவடியும் எடுக்கலாம், சில பேர் மாவு விரதம் இருந்து முருகரை வழிபடுறது மிக சிறப்பு இருக்கும். ஒரு மாவு விரதம் கார்த்திகை மாத பௌர்ணமியில் இருப்பாங்க. அது பௌர்ணமி மாத விசேஷம் வரும்போது நான் சொல்கிறேன். அதை பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் மறுபடியும் சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமையில் கார்த்திகை, பரணி, உத்திர நட்சத்திர நாள் வந்தது என்றால் அது மிக விசேஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் சதுர்த்தி திரியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக வந்தால் அது அங்காரக சதுர்த்தி, அன்னைக்கும் வந்து நீங்கள் விரதம் இருப்பது மிக மிக சிறப்பிடுக்கும். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது மிக மிக விசேஷம் என்றே நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, வந்து செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ லக்ஷ்மி நரதம் நரசிம்மரை வழிபடும் பொழுது மிக உன்னதமான நிலைமை அடையதை கண்கூட பார்க்கலாம். லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து பானகம் தெரிஞ்சு நினைக்கிறேன், எலுமிச்சம்பழ சாறு, வெல்லம், ஏலக்காய் இதுதான் பானகம் என்று சொல்லுவாங்க. அதை வைத்து வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்தால் மிக மிக விசேஷம். அந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் நல்ல லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது மிக மிக சிறப்பு கொடுக்கும். அதே செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் என்பது ருண விமோசர பிரதோஷம் என்றே சொல்லலாம். அதாவது கடன்கள் கஷ்டங்களை போக்கக்கூடிய பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷம். அது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம். அந்த நாளில் நந்திக்கு அருகம்புல் சாற்றி சோப்பரிசி, வெல்லம், ஏலக்காய் கலந்து நிவேதனம் செய்து பலருக்கும் கொடுக்க மிக சிறப்பு மேன்மையான பலன்கள் அடையலாம்.
அதை தவிர இருதார தோஷம் உள்ளவர்கள்பாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ரெண்டு ரெண்டு கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த இருதார தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பால தண்டாயுத சாமி வழிபடுவது மிக சிறப்பு. முருகர் கோயில்னால் எல்லோரும் பயணிடக்கூடாது, ஏன்னா முருகர் என்பது வேற, நான் எத்தனையோ இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, முருகர் என்பது வேற, ஆறுமுகர் என்பது வேற, தண்டாயுத பாணி என்பது வேற. அதனால் வந்து பால தண்டாயுத பாணி, அதாவது சின்ன உருவமாக இருப்பார், பழனிமலையில் கோச்சிட்டு போய் உட்காந்தார் இல்லைங்களா, அவர் தான் பால தண்டாயுத பாணி. முருகர் என்பது ரெண்டு கையில் வச்சுருப்பார், பால தண்டாயுத பாணி கையில் தண்டம் வச்சுருப்பார், அதான் பால தண்டாயுத பாணி. ஆறுமுகர் என்பது ஆறுமுகத்தோடு இருப்பார், அவர் ஆறுமுகர் என்று சொல்லலாம். அதனால் தெய்வம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவங்களுடைய பிரதிஷ்டைக்கு தகுந்தமாரி பெயர் உண்டு, அதுக்கு தகுந்தமாரி தான் வழிபட வேண்டும். அப்போ இருதார தோஷம் உள்ளவர்கள் அந்த குடும்பத்தினர் செவ்வாய்க்கிழமை நாளன்று விரதம் இருந்து பால தண்டாயுத பாணியை தொடர்ந்து வழிபட்டு வந்தார்கள் என்றால் அந்த இருதார தோஷம் என்பது குறையும். அதே போல் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி சக்கரை பொங்கல் வைத்து செண்பக மலர்பூ இல்லை சிவப்பு நிறப்பூ வைத்து வழிபட்டு செவ்வாய் பகவானுடைய ஸ்துதியை சொல்லி வழிபட்டு வந்தார்கள் என்றால் பதவி உயர்வு, வியாபார விருத்தி போன்ற ஏற்படுவதை கண்கூட பார்க்கலாம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, செண்பக மலர் எந்த ஸ்தலத்தில் தலைவிருட்சமாக இருக்குதோ அந்த கோயிலுக்கு சென்று அந்த திருத்தலை ஈஸ்வரரை வழிபட்டு வருவது மிக சிறப்பாக கொடுக்கும். ஆக செவ்வாய்க்கிழமைக்கு விரதம் இருப்பது என்பது பலவித தோஷத்தை போக்கவல்லதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகஸ்துதியை அல்லது அங்காரஸ்துதியை சொல்லி வந்தோம் என்றால் பாராயணம் செய்து வந்தால் சிறந்த முன்னேற்றம் அடையலாம். இப்போது செவ்வாய் துதியை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சிறப்புரு மணியை செவ்வாய் தேவே, குறையில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி பூட்டி அங்காரகனை அவதிகள் நீக்கு. இந்த துதியை உங்களால் முடிந்த அளவுக்கு பாராயணம் செய்து வந்தீங்கன்னா செவ்வாயினால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும், நிம்மதி கிடைக்கும், அரசாங்க உதவிகள், பதவி உயர்கள், தொழிலில் ஏற்படும் போட்டிகள் இது அனைத்தும் குறையது வாய்ப்பு என்பது உண்டு. ஆகையால் இருதார தோஷம் விலகிறது வாய்ப்பு என்பது உண்டு. ஆக இவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.